ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கர்ப்பகாலத்தில் இரத்த கசிவு ஏற்படுவதற்கான காரணங்கள் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்பகாலத்தில் இரத்த கசிவு என்பது இயல்பான ஒன்றே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு இரத்த கசிவு ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கர்ப்பம் என்பது எந்த அளவிற்கு சந்தோஷத்தை தருமோ அதே அளவில் வருத்தமடையும் பல அறிகுறிகளையும் காட்டும் கடுமையான குமட்டல் வலியை ஏற்படுத்தும் மார்பகம் மற்றும் பாதங்களின் வீக்கம் கால்வலி போன்ற பலவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் சில கர்ப்பிணி பெண்கள் எதிர்பாராத இரத்த கசிவையும் கூட பெறுவார்கள் இது ஆபத்தானதாக கருதப்பட்டாலும் கூட அனைத்து நேரங்களிலும் இதனால் குழந்தையை இழந்துவிட மாட்டோம் அதனால் கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு இரத்த கசிவு ஏற்படுவதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளலாம் முதலில் கர்ப்பகாலத்தில் இரத்தக்கசிவு என்பது இயல்பான ஒன்றே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லப்போனால் நாற்பது சதவீத கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் மூன்று மாதத்தில் இரத்த கசிவு ஏற்படும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் இரத்தத்தின் தோற்றமே பிரச்சனையின் அளவையும் கூறிவிடும் கடுமையான சிகப்பு அல்லது பழுப்பு நிற இரத்தம் என்றால் பழமையானதாகும் இதனால் கர்ப்பத்தின் மீது தாக்கம் இருக்காது அதனை ஸ்பாட்டிங்காக கருதுவார்கள் இது இயல்பான ஒன்றே இதனால் கர்ப்பத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது நிற சளி இரத்தம் என்றால் அது கருப்பை வாயிலிருந்து வெளியேற்றல் சிராய்வு அல்லது வேறு சில பிரச்சனைகளால் வந்திருக்கும் அடர்த்தியான இரத்தம் என்றால் அது நற்பதமான இரத்தமாகும் அது கசிவின் அளவை பொறுத்து கர்ப்பத்தின் மீது அது தாக்கத்தை கொண்டிருக்கும் இருக்கும் இயல்பான ஒன்று கருமுட்டை கருப்பையின் உட்பூச்சில் இணைக்கப்படும் போது இது ஏற்படும் கருத்தரித்த பத்து முதல் பதினான்கு நாட்களுக்குப் பிறகு இந்த கசிவை காணலாம் பொதுவாக இடுப்பு சோதனையின் போது இது கண்டறியப்படும் ஈஸ்ட்ரோஜன் அளவுகளின் அதிகரிப்பு அழற்சி அல்லது கர்ப்பப்பை வாயில் அடைக்கப்பட்ட இரத்த குழாய்கள் போன்றவைகளால் கருப்பை வாய் விழுது வளரும் எளிமையான முறையில் இந்த விழுதுகளை நீக்கிவிடலாம் அவை குழந்தைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாது இவையால் கர்ப்பமான ஆரம்ப கட்டத்தில் இரத்தக் கசிவு ஏற்படலாம் ஆனால் முதல் மூன்று மாதம் கழித்து கருச்சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவே மூன்றாம் மூன்று மாதத்தில் ஏற்படும் இரத்த கசிவிற்கான முக்கிய பொதுவான காரணம் இதுவாகும் கருப்பையின் கீழ்ப்பகுதியில் நஞ்சு கொடி வளர்ந்து கர்ப்பப்பை வாய் பாதையை மூடுவதால் இந்த பிரச்சனை தொடங்கும் இந்த பிரச்சனையை கண்டுபிடித்தவுடன் பெண்கள் படுக்கையில் ஓய்வெடுக்க வைக்கப்படுவார்கள் அதே போல் இந்த நேரத்தில் உடலுறவில் ஈடுபடவோ அல்லது கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபடவோ தடுக்கப்படுவார்கள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த பிரச்சனை தீரவில்லை என்றால் கண்டிப்பான முறையில் அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் குழந்தை வெளியே எடுக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ